எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். நம்ம போன வீடியோக்களில் நெடுவா மீன்களை பிடிக்கிறது வந்து பார்த்தோம். ஸோ ரெண்டு மூணு நாளாக நம்ம வந்து தொழிலுக்கு போகலை. அப்புறம் தொழிலுக்கு அந்த நெடுவா மீன்கள் பிடிச்ச இடத்துக்கே நம்ம திரும்ப தூண்டில் கொண்டு போடுறதுக்காக நமக்கு தேவையான இறையை வந்து தூத்துக்குடி ஃபிஷிங் ஹார்பரில் எடுத்துகிட்டு நம்ம அந்த நெடுவா மீன் பிடிச்ச இடத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம் ஜிபிஎஸ் பாயிண்ட்டுக்கு. ஸோ அங்கே போயிட்டு நெடுவா மீன்களுக்கு நம்ம கயிறு வச்சோம்னா, தூண்டியில் தூக்கி போட்டோம்னா, வேறு நிறைய எக்ஸ்போர்ட் மீன்கள் வந்து நமக்கு கிடச்சிது. அதை தான் இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம முழுசாக நிறைய மீன்கள் வந்துட்டு பிடிச்சோம். என்னென்ன மீன்கள்லாம் வந்துட்டு பார்க்கலாம். நான் போன வீடியோலேயே வந்து சொன்னேன், நெடுவா மீன்களில் பெருசாக இருந்தால் பல்வக்க மீனுன்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் ரொம்ப அதை விட பல்வக்க மீனை விட கொஞ்சம் சின்னதாக இருந்தால் மாவுலான்னு வந்துட்டு சொல்லுவோம். அப்படின்லாம் நான் நிறைய பேர்கள் வந்துட்டு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலனா இந்த வீடியோட என் கார்டில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த வீடியோவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் மீன்கள் என்னெல்லாம் பிடிச்சோங்கிறத வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதில் நீங்கள் இந்த கருப்பு கலரை இருந்தால் பார்க்குறீங்கல்ல, இதே மாதிரி வர்ற எல்லா மீன்களுமே மூச்சா அப்படின்னு சொல்லுவோம். மூச்சா மீன்கள்லேயே இந்த மாதிரி இருக்கிறவன் தான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி. அதிகமான ரேட்டுமே நம்ம ஊர்களில் வந்துட்டு விற்றுக்கிட்டு இருக்குது. இது வந்து கொரோனா டைம் அப்போ ரொம்பவே சீப்பாக போயிட்டு இருந்தது. இப்போ அந்த கொரோனா இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறமா வெளிநாடுகளில் இந்த மீன்களோட இறைச்சியை ரொம்பவே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஓரளவு கொஞ்சம் ரேட் போயிட்டுருக்குது. ஸோ நீங்கள் மார்க்கெட் பக்கங்களில் இந்த மாதிரி மீன்களை வந்து பார்த்துருக்க வாய்ப்பு இருந்திருக்காது. இது வந்து எக்ஸ்போர்ட் ஆகிற மீன். பெரும்பாலும் எல்லா ஏரியாக்களையும் இந்த மீன்கள் வந்து எக்ஸ்போர்ட் தான் ஆகுது. தூண்டில்களில் மட்டும்தான் இந்த மீனை அதிகபட்சமாக பிடிக்க முடியும். வலைகளில் வந்துட்டு ரொம்பவே குறைவான அளவு தான் வந்துட்டு கிடைக்கும். அதுக்கு பிறகு நம்ம வந்துட்டு நினச்சளவு நெடுவா மீன்கள் கிடைக்கல. நெடுவா மீன்களுக்கு சமமாக நிறையா வேறு வேறு மீன்கள் வந்துட்டு கிடச்சிது. ஒவ்வொரு மீன்களோட பேரையுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதெல்லாம் நீங்கள் போன வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க. நெடுவா மீன் இல்லை மாவுலா மீன், எதுவும் உங்கள் கருப்பாக இருந்ததுன்னா மாவுலான்னு சொல்லுவாங்க. கலக்கு ஊலான்னு கூட ஒரு இடத்துல சொல்லுவாங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்துட்டு கமெண்ட் அடிச்சிருந்தாங்க. நண்பா, எங்கள் ஊரில் கருப்பாக இருந்தால் வந்துட்டு மாவுலான்னு சொல்லுவாங்க. வாலில் சகப்பு அது என்னது செவ்வள கலர் கடந்து வந்திருந்தேன்னா அது வந்து ஊலா வந்துட்டு சொல்லுவோம். ஒவ்வொரு ஏரியாக்கள்லையுமே மீனவர்கள் ஒரு ஒரு பேர் வந்துட்டு வச்சுருக்காங்க. இது அடுத்தல வர்றது வந்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு எல்லா மீன்களுமே வந்துட்டு, அதுவுமே ஊலி ஊலின்னு கூட சின்னதாக இருந்தால் ஊலின்னு சொல்லுவோம் நண்பா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து வர்றது வந்துட்டு மூச்சா. இதெல்லாம் எக்ஸ்போர்ட் மீன். இந்த மூச்சா மீன் வந்து எக்ஸ்போர்ட் மீன். ப்ளஸ்ஸு சகப்பு கலரில் வருமா, அவன் வந்து தம்பான் மீன், அவனுமே எக்ஸ்போர்ட் மீன் தான். ஸோ நம்மளை மாதிரியே நம்ம ஊரில் இருக்கிற இன்னொரு படகுமே அவங்களும் தூண்டில் போட்டு தான் மீன் பிடிச்சிருக்காங்க. அவங்க வேறு தூண்டில் போட்டு அவங்களுக்கு தேவையான மீன்களை வந்துட்டு பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ நமக்கு பிடிக்கிற மீன் அவங்க பிடிக்க மாட்டாங்க, அவங்க பிடிக்கிற மீனை நம்ம பிடிக்க மாட்டோம். ஸோ அவங்களுக்கு அவங்க போடுற இடத்துல வேறு மீன்கள் வரலாம், நம்ம போடுற இடத்துல வேறு மீன்கள் வெட்டலாம். இன்றைக்கி சொல்லப்போனால் நம்மளுக்கு அந்த நெடுவா மீன் ரொம்பவே கம்மி. ஆனால் நமக்கு பக்கத்தில் அவங்க வந்து கரையை கடந்து வாங்குறாங்க. நம்ம போட்டு கயிறு வாங்குகிற இடத்துலேருந்து கரை பக்கத்தில் கடந்து வாங்குறாங்க. அவங்களுக்கு நெடுவா மீன்கள் வந்துட்டு இன்றைக்கி நிறைய அளவு பிடிச்சிருந்தது. ஸோ அன்னைக்கு நமக்கு கரையை நம்மளேருந்து கரையை கடந்தாங்க, அவங்களுக்கு கம்மியான அளவு கிடச்சிது, நமக்கு நெடுவா மீன்கள் அதிகமாக கிடச்சிது. இன்றைக்கி அவங்களுக்கு நிறையா கிடச்சிது, நமக்கு நெடுவா மீன்கள் கம்மியான அளவு கிடச்சிது. ஸோ கடலில் வந்துட்டு இப்படி தான் முன்னையும் பின்னையும் நிறையா நாட்கள் வந்துட்டு இருக்கும். செய்வேனா சகப்பு கலரில் தம்பான் சொன்னேன்ல, இவன் தான் வந்துக்கிட்டு அந்த தம்பான் மீன். ஸோ அதுக்கடுத்தால வந்துட்டு நெடுவா மீன் தான் வந்தது. நெடுவா மீன்கள் கம்மியான அளவு கிடச்சிது, மூச்சா மீன்கள் அதிகமான அளவு கிடச்சிது. ப்ளஸ்ஸு ஒரு பாலா மீன் வந்துட்டு வரும். பாலா மீன்கள் வந்துட்டு எதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் நரி மீன் ஒரு மீன் வந்துக்கிட்டு வரும். அவனுமே இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான மீன். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோக்களில் நான் வந்து காமிச்சிருக்கவும் மாட்டேன். இந்த மீன்கள் இப்போ தான் நமக்கு கிடைக்கிது, இனி வர நாட்களில் ரொம்ப அதிகமான அளவு கிடைக்கும். ஸோ போன வீடியோக்களில் காமிச்சிருப்பேன். இவனை வந்து கிளாத்தி அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கேன். ஸோ பாருங்கள் இந்த வீடியோ வந்து தொடர்ச்சியாக பாருங்கள்.
ஸோ இவன் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா நரி மீன், அந்த தூக்கி காமிக்கிறாங்களே இவன் தான் நரி மீன். சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உண்மையாகவே சீப் அண்ட் பெஸ்ட்டு, ஏழை எளிய மக்கள் கூட வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு தான் இந்த மீன்களோட விலைகள்லாம் இருக்கும். சுவை மிகுந்த மீன்களில் இந்த மீனுமே ஒன்று, கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. அதுக்கடுத்து பாலா மீன் ஒன்று வரும், அவனுமே மிகப்பெரிய மீன்களில் ரொம்ப டேஸ்டான மீனும் கூட. இதுவும் நரி மீன் தான், இதுவுமே வந்துட்டு நரி மீன் தான். பாலா மீன் இந்த வீடியோட லாஸ்ட் எண்டில் வரும், அதையும் நான் உங்களுக்கு வந்துட்டு காமிக்கிறேன். என் அது எப்படி இருக்குங்கிறதையும் உங்களுக்கு வந்துட்டு இப்போ காமிக்கிறேன். அவன் ரொம்ப அழகான மீனும், ப்ளஸ் இந்த நரி மீனுக்கு உப்பமான டேஸ்ட்டில் வந்துட்டு இருப்பான். இது வந்துட்டு கலவா மீன், இதுவனுமே எக்ஸ்போர்ட் தான். இதுக்கெல்லாம் என்ன ரேட்டு விற்கிதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நண்பா, இப்போதைக்கு ரேட்டு வந்துட்டு 500 ரூபா வரைக்கும் இந்த மூச்சா மீன்கள் வந்து விற்றுக்கிட்டு இருக்குது. கலவா மீன்கள் 300 ரூபா வரைக்கும், 300 ரூபாலேருந்து 350 ரூபா வரைக்கும் விற்றுட்டுருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, அதுவுமே நரி மீன் தான். ஸோ இந்த நரி மீன்கள் எல்லாமே ஒரு 200 ரூபா 250 ரூபாக்குள்ள வந்துட்டு ஒரு கிலோ விற்றுட்டு, நம்ம வீடியோவில் காமிக்கிற எல்லா மீன்களுமே கிலோ கணக்கு தான் வந்துட்டு நம்ம ஊரில் ஏலாம். இது வாய்களில் அதிகமான பல் இருக்கிறதால இதுக்கு நரி மீன் கூட பேர் வச்சுருக்கோம். அப்புறம் வந்துட்டு இவனுமே நரி மீன் தான், லாஸ்ட் சாரி இவன் நரி மீன் இல்லை, இவன் பாலா மீன். இவன் தான் வந்துட்டு பாலா மீன். மச்சை இப்போ உங்களுக்கு தூக்கி காமிப்பார், பாருங்கள் அது அந்த மீன் வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குங்கிறத. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு அவ்வளோதான். இந்த வீடியோ எப்படி இருந்ததுங்கிறையா உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்துட்டு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வீடியோவை கடைசியை பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்குமே மிக்க நன்றி. இதுதான் வந்துட்டு பாலா மீன், பார்த்துக்கோங்க. இங்கே எவ்வளோ தூரம் ஆதரவு கொடுத்தீங்களோ அதே ஆதரவை ஃபேஸ்புக்கில் திருச்செந்தூர் மீனவன் பேஜ் வச்சுருக்கேன், அங்கேயும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் திருச்செந்தூர் மீனவன் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்துட்டு உங்களை சந்திக்கிறேன்.